ஹலோ ஹலோ, சக்கரவர்த்தி பஸ் கம்பெனியா? சக்கரவர்த்தி பஸ் கம்பெனி முதலாளி தான் பேசுறேன். நான் பாசஞ்சர். கொல்லிமலை ரூட் வண்டியில போறாரே அந்த கண்டக்டர், டர் டர்ரா? அப்படினா வளைப்பு கஞ்சாத நானே எஸ்தர், நம்பிக்கையானவர். அப்ப நானும் டர் தான். குடிக்கிறதும் குடிச்சிட்டு குத்துவளை தூக்கி நடுவுட்டில் வைக்கிற மாதிரி இந்த போர்டை தூக்கி மேலே வச்சிங்க, நல்லா இருக்கு உங்கள் கேரக்டர். எல்லாம் தெரிஞ்சு பண்ணால் தான் அவனை எல்லாம் தெரிஞ்சவனு சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியாமல் பண்ணால் சிம்பிளாக ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், கண்டக்டர் கிழிஞ்சிருக்குது, காசெல்லாம் உடலில் விழுந்துகிட்டே இருக்கேன். அவன் உலகத்தில் கிளியிலே கிளியிலேன்னு சொல்லி கவலைப்படுறான், நீ கிழிஞ்சி போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நான் கூட வேற ஏதோ பிரச்சனை நினச்சேன். வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு, அதையும் அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. சொல்லு, சொன்னால் தானே எனக்கு தெரியும். நாளையிலிருந்து நான் டிரைவர் வேலை பார்த்துக்கிறேன், கண்டக்டருக்கு நீங்கள் வேற வேலை போட்டுக்கோங்க. டே குமரேஷா, உன்ன மாதிரி ஒரு கண்டக்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம கம்பெனியும் முதலாளியும் கொடுத்து வச்சிருக்கணும். நாளைக்கு அந்த டிரைவரை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டு. ஒரு நிமிஷம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் குடியான டிரைவரோட. சரி, இந்த நிமிஷத்துலேருந்து அந்த டிரைவர் டிஸ்மிஸ். போ, தேங்க்ஸ். தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. டே சகப்ரச, நீயா? ஏண்டா நடு ரோட்ல என்ன இறக்கி வச்சுச்சு? நீ நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறியா? நடக்காது. இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? என்னை அடித்த உன்னை அடிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இவங்களுக்கெல்லாம் கோட்டு வேட்ரு மேட்ரு இதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டே தூக்கி போட்டு குமரி. எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பியாச்சு, வா போலாம். டேய், நீ செல்வம் தானே? அட ஆமாடா குமரேசா, திருப்பூர்ல உன் சொந்தக்காரர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு உன்னதாண்டா பாக்க வந்தேன். நம்ம செல்வமா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் ஃபைட் கூட சரியா பண்ண முடியல. டேய், நடு ராத்திரியில காமெடி பண்ணாதடா, பசிக்குது, வீட்டு கூட்டு போடா. அந்த நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான். என்ன யோசனை, கூச்சப்படாம சாப்பிடு. டே, யார் அது விசுக்கு விசுக்குன்னு போயிட்டு வருது? தங்கச்சிடா, நம்ம தங்கச்சி. குழந்தையில பாத்தில வெக்கம் ஜாஸ்தி. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. What can I do for you? நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என்னடா பட்டாசு தெரிக்குது? அண்ணம்மா, அண்ணான்னு கூப்பிடு. போதும் போதும் போதுமா, போட்டுக்கப்பா. இந்த நீ சாப்பிடு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, ஆளு தான் வளர்ந்துருக்க, முகம் அப்படியே தான் இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு செல்வம்? 2 வருஷம் ஆயிடுச்சுமா அவர் தவறி. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அனாதையா ஃபீல் பண்ணேன்.
நாங்க இருக்கண்டா, நீ என்ன கவலைப்படுற? எங்க வேலை பாக்குற? நிரந்தரமா எதுவும் இல்ல, சில குழப்பங்கள் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? ம், நல்லா தெரியுமே. அப்புறம் என்ன, உங்களுக்கு தான் ஒரு டிரைவர் தேவையாச்சே. உங்க முதலாளி கிட்ட சொல்லி செல்வ தங்கி சேர்த்து விட்டுறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான். குடு குடு, கூலிங்கா இருக்கா இல்லையான்னு பாப்போம். எவ்வளவு நேரம் அடக்கிட்டு என்ன சொல்ல வர? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்மளுக்கு விக்கெட் வந்தா சரி, நீ ஊர் ஸ்டைலியா அடியா அப்படின்ற. டாபி, அவசரப்பட்டு ஆக்ஷன் பிளாக்ல இறங்க வேணா, யாரோ என் வேட்டியை மிதிச்சிருக்கா அப்படில இருக்கு. நான் இன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போடல, சரக்குன்னு இறங்கன்னா படக்குன்னு உங்க கண்ணு எட்டு போனா பயவிலே கேக்குறீங்களாடா. சேவத்த தம்பி, இந்த பொண்ண வண்டி பயிலோட சேராதிய. எங்க அப்பா அடுத்த மாசம் பஸ் காசு தருவாரு. உனக்கு 100 ரூபாய் தரியா? 100 ரூபாயா? ஒரு டிக்கெட்டா ரெண்டு டிக்கெட்டா? ஒண்ணுடி. என்ன நீங்க கொடுத்தாதான் நான் டிக்கெட் எடுக்க முடியும். என்ன கொடுக்கணும்? நேத்து நான் உன்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன், நீ மீதி பணம் தராம எழுதி கொடுத்த. நேத்தா 500 ரூபாயா? நானா எழுதி கொடுக்கவே இல்லையே. ஏன் இப்படி பொய் சொல்ற? இந்தா எழுதி கொடுத்துருக்குற பாரு. நேத்து உன் குடிகார டிரைவரை வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டு, நீயே வண்டியை ஓட்டிட்டு, நீயே டிக்கெட்டை கொடுத்துட்டு, நீயே செக் பண்ணிட்டு, நீயே 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்த டிக்கெட் தான் இது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் எழுதி கொடுக்கல, நீ பணமும் கொடுக்கல. சண்ட கோலியா இருக்குது.